சன் டிவியில் மீடியா மேசன்ஸ் பண்ணுற புது குக்கிங் ஷோ தான் டாப் குக்கு டூப்பு குக்கு. இந்த ஷோ May 19 லான்ச் ஆக போகுது. மக்கள் பலருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஷோ அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. முக்கியமாக செஃப் வெங்கடேஷ் பட் சன் டிவியில் அதிகமாக காசு தராங்கன்னு விஜய் டிவியை விட்டு போயிட்டாரு, நன்றியே இல்லை அவருக்கு அப்படின்னலாம் விமர்சனங்கள் வந்துச்சு. இவருக்கும் செஃப் தாமுக்கும் சண்டை, இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தகவல் வெளியாச்சு. இது எல்லாத்துக்குமே செஃப் வெங்கடேஷ் பட் ரீசெண்ட் இன்டர்வியூவில் பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 1998 இருந்து விஜய் டிவியில இருக்கேன். நான் பண்ண எல்லா ஷோஸுமே மீடியா மெசன்ஸ் பண்ணதுதான். அவங்க கூட தான் நான் இவ்வளவு வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த சேனல்லையும் நான் போய் ஷோ பண்ணதில்ல. காரணம், மீடியா மெசன்ஸ் விஜய் டிவியில தான் ஷோ பண்ணாங்க. அவங்களுக்காக நான் விஜய் டிவிலேயே இருந்தேன். இப்ப மீடியா மெசன்ஸ்க்கும் விஜய் டிவிக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சன் டிவி போயிட்டாங்க. அதனால நானுமே இப்ப சன் டிவிக்கு வந்துட்டேன். எனக்கு ஓனர் மீடியா மெசன்ஸ் தான். அவங்களுக்கு கீழே நான் வேலை செய்யறேன். அந்த நன்றிக்காக தான் இப்போ சன் டிவியும் போயிருக்கேன். நிறைய பேரு காசுக்காக போனேன்னு சொல்றாங்க. குக் வித் கோமாளி வாரத்துல 2 டெலிகாஸ்ட் ஆகும். மொத்தமா 54 எபிசோட்ஸ் போகும். 40 நாட்கள் ஷூட்டிங் போகும். ஆனா டாப் குக்கு டூப் குக்கு சண்டே மட்டும்தான். மொத்தமா 20 எபிசோட்ஸ் தான் வரும். 20 டேஸ் தான் ஷூட்டிங். அப்படி பார்த்தா எனக்கு 20 நாட்கள் வேலை செய்யற சம்பளம் போச்சு. மீடியா மெசன்ஸ் தான் என்ன கொண்டு வந்தாங்க. அவங்க கூட இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன். அதனாலதான் சன் டிவி வந்தேன். மத்தபடி காசுக்காக எல்லாம் வரல. செஃப் தாமுவும் தான் வரதா இருந்தாரு. வரேன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டாரு. மீடியா மெசன்ஸ் கூடயே பண்ணலாம், நீங்க எங்க பண்றீங்களோ அங்கேயே பண்றேன்னு தான் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் விஜய் டிவியில என்கிட்ட எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி அவர்கிட்டயுமே பேசியிருக்காங்க. அவர் சில காரணங்கள்னால விஜய் டிவி போயிட்டாரு, நான் சில காரணங்கள்னால சன் டிவி போயிட்டேன். அதுக்கப்புறம் செஃப் தாமு கூட பேச வாய்ப்பு கிடைக்கல. நான் எப்போதுமே சொல்றதுதான், சொல் தவறினாலும் நட்பு மாறாதுதான் அப்படின்னு செஃப் வெங்கடேஷ் பட் பல சர்ச்சைகளுக்கு பதில் கொடுத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. டாப் குக்கு டூப் குக்கு ஷோக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.